வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்னைக்கு விஷாரத் பூர்வாதில் வியாபகாரி ஹிந்தியில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸு, லெட்டர் ரைட்டிங், பத்திர லேக்கனில் ஷிகாயத்தி பத்ரு அப்படிங்கிற பார்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டாவது லெட்டரான கலத் மால் பேஜ்னே கி ஷிகாயத், அதாவது தவறான சரக்கு அனுப்புனதுக்கான கம்ப்ளைண்ட் லெட்டரை நம்ம எழுத போகிறோம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது அதுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதில் அட்ரஸோடு கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸை உபயோகப்படுத்தி தான் நம்ம எழுதணும். கிதாபுகர் நயி தில்லி கி ஓர்சே லோக் பாரதி பிரகாஷன் இலஹாபாத் கோ கலத் மால் பேஜ்னே கி ஷிகாயத் கர்த்தே ஹுயே ஏக்கு பத்ரு லிக்கியே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த அட்ரஸில் இருந்து, கிதாபுகர் நயி தில்லியில் இருந்து, லோக் பாரதி பிரகாஷன் அப்படிங்கிற அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு, புக்கு கம்பெனிக்கு, பப்ளிஷர்ஸுக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அனுப்புகிறவங்களோட இதை ஃபஸ்ட்டு சென்டரில் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். கிதாபுகருங்கிறவங்க தான் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதில் ப்ராக்கெட்டில் புஸ்தக் விக்ரேதா ஏவம் பிரகாஷத், விற்பனையாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே கீழே கிரமாங்குன்னு சொல்லி லெட்டரோட நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 3 டிஜிட்டில் ஒரு நம்பரும் பார் போட்டு உள்ள அந்த நம்பர் வந்து இயரை குறிக்குது. இப்போ உள்ள இயர்படி நம்ம 19 போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த அனுப்புகிறவங்களோட கிதாபுகர் அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. காஷ்மீரி கேட் அப்படிங்கிறது கொடுத்து நயி தில்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டேட், எழுதுகிற டேட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் அந்த டிசம்பர் 2013 இருக்கிறத 19 நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வியவஸ்தாபக் மகோதய அப்படின்னு கொடுத்துருக்கு. வியவஸ்தாபக்னா மேனேஜரை குறிக்குது, பிரபந்தக்னாலும் அதே தான். லோக் பாரதி பிரகாஷன் சொல்லி அவங்க எந்த அட்ரஸுக்கு எழுத சொன்னாங்களோ அந்த அட்ரஸுக்கு நம்ம எழுதுகிறோம். இப்போ அந்த அட்ரஸ் அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு பின்கோடு நம்ம தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிரிய மகோதய அப்படின்னு போட்டு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். டியர் சார் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆப்கா பத்ரு தினாங்கு 1 டிசம்பர் அந்த 2000 இப்போ உள்ள நம்பரை நம்ம இயரை நம்ம போட்டுக்கிட்டு பிராப்துகுவா, இந்த டேட்டில் உள்ள லெட்டர் எங்களுக்கு கிடைச்சிது. அதே போல் ஆப்கா பேஜா ஹுவா பார்சல் பி ஹமே மிலா, அந்த லெட்டரோட நீங்கள் அனுப்பின பார்சலும் எங்களுக்கு கிடைச்சிது. ஆப்னே பிராமணிக் ஹிந்தி கோஷ் கி பீஸ் பிரத்தியாம் பேஜி ஹே ஜப்கி ஹம்னே பிராமணிக் ஹிந்தி பால் கோஷ் கி பீஸ் பிரத்தியாம் மாங்கி தி. நாங்கள் வந்து பிராமணிக் ஹிந்தி பால் கோஷ் அப்படிங்கிற புக்கு 20 காப்பீஸ் கேட்டிருந்தோம், ஆனால் நீங்கள் அனுப்பியிருக்கிறது அந்த பால் கோஷன் இல்லாமல் வெறும் ஹிந்தி கோஷன் இருக்கிற மாதிரி புக்கை, ஏறக்குறைய நேம் ஒன்று போல் இருக்குது, அதனால் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தவறாக கொடுத்துட்டாங்க. அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். வித்யார்த்தியோ கோ டிசம்பர் கே தூசரே சப்தாக் தக் உன்கா வித்தரன் கர்ணாத்தா, டிசம்பர் 2nd வீக்கில் நாங்கள் மாணவர்களுக்கு இதை வித்தரன் கர்ணாத்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப் சே ச வினய நிவேதன் ஹே கி பத்ரு பிராப்து கர்த்தேஹி பிராமணிக் ஹிந்தி பால் கோஷ் கி பீஸ் பிரத்தியாம் மாத்ரு விஜ்வானேகா உச்சித் பிரபந்துக்கரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த லெட்டர் நாங்கள் அனுப்புகிற அந்த ஷிகாயத் லெட்டர் கிடைச்ச உடனே நீங்கள் அந்த நாங்கள் சொன்ன அந்த பால் கோஷ் வர மாதிரி உள்ள அந்த 20 மட்டும் நீங்கள் அனுப்பி வைங்க, உச்சித் பிரபந்துக்கரே அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்சல் ஆப்கா பார்சல் மில்தேஹி ஹம் ஆப்கி பேஜி ஹுயி புஸ்தக்கே லவுட்டா தேங்கே, உங்களுடைய பார்சல் கிடைச்ச உடனே உங்களால் அனுப்பப்பட்ட அந்த புத்தகங்களை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஷா ஹே கி ஆப் ஏ புஸ்தக்கே ஜல்தி பேஜ் தேங்கே, நீங்கள் இதை சீக்கிரம் அனுப்புவீங்க நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ச தன்யவாத், தன்யவாதோட ச சேர்த்தா வித் தேங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம், நன்றியுடன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பவதிய இப்படிக்கு அப்படி சொல்லிட்டு ஹஸ்தாட்சர் இன்டுன்னு போட்டு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நேம் எழுதாமல் நீங்களும் அப்படியே போட்டுக்கோங்க. வியவஸ்தாபக் கிதாபுகர் நயி தில்லி அப்படின்னு நம்ம முடிச்சுக்க வேண்டிதான். உங்களுக்கு இந்த லெட்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக தான் இருக்குது, சென்டென்ஸும் ஈஸியாக தான் இருக்குது எழுதுறதுக்கு. ஸோ இதை அப்படியே படிச்சுக்கலாம். ஏன்னா லெட்டரில் கொஷின்லேயே உங்களுக்கு இதெல்லாம் வந்திருக்க போகுது, அட்ரஸோடு தான் வரப்போகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட். இது ஒரிஜினல் புக்கில் 13th பேஜில் இருக்குது, 13th பேஜில் இருக்குது. நன்றி.